ஆஹ் வணக்கம் மகளே டே அப்படி என்னடா நீங்க பாக்க போறோம் குஸ்கா மட அப்படின்னு கேப்பீங்க கண்டிப்பா சொல்லதான் போறேன் ஸோ அதாவது நம்ம பத்து ரூபா ஃபர் அப்படின்னு ஒரு ட்ரிக் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் அது எப்படி வரைக்குதுன்னு அதுல நம்ம இப்ப செகண்ட் ட்ரிக் பார்ட் டூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இந்த ட்ரிக் மரணமா யூஸ் ஆகுது ஸோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து இந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கோங்க ஓகே நான் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டா வந்துருச்சே எப்படி இப்போ நான் என்ன வாங்குறது அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன் ஸோ அது இல்லாம கிவ்அவே பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க வாங்க அப்படியே வீடியோக்களை பாரலாம் ஓகே இந்த பத்ராஃபர் மெயினாக உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வரும் ஒரு வாட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு ஒரு வாட்டி வரும் தினைக்கும் வரும்னா கன்ஃபார்மாக வராது நீங்கள் ட்ரிக்கே யூஸ் பண்ணால் கூட ரெண்டு நாளைக்கு தான் ஒரு வாட்டி வரும் ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ உங்களுக்கு வந்துடுச்சு ஸோ இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு நாள் வந்து சும்மா விட்ருங்க அப்போ ரெண்டாவது நாள் அந்த வந்த டைமுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல மேட்ச்சாக ஒரு கிளாசிக் மேட்ச் போங்க இல்லை அந்த கிளாஸ் குவாட் அந்த மெயினாக இருந்துச்சு பட் அந்த இது எடுத்துட்டானுங்க நாயுங்க ஸோ அது மூலியமாக நான் வந்து நிறையா வந்து பத்து ரூபா வாங்கினேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாடில் போய் அந்த ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம கரெக்டாக கணக்கு வச்சு வரலாம் கரெக்டாக வந்துச்சு பட் இந்த நாய்ங்க வந்து எடுத்துட்டானுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்போ என்னாச்சும் ஒரு மூணு ரேம் பேஜ் இது மாதிரி ரேம் பேஜ்லாம் இப்போ இருக்கு ஸோ அது மாதிரி இப்போ போய் பாரு ஸோ இல்லைன்னா உங்களால் அதெல்லாம் முடியாதுன்னா முடிய ஒரு போவாங்க சும்மாவே சும்மா போய் ஒரு ஒரு ரெண்டு கில் வந்து மரணம் அடைங்க அதாவது அதாவது எட்ஸா எட்ஸா மாதிரி மாதிரி அது கொஞ்சம் நிறைய பயங்கரமாக இருக்கணும் ஒரு கில்லாச்சும் ஸோ அது மாதிரி ஒரு கில் பண்ணுங்கள் பண்ணிட்டு இந்த மேட்ச்சை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு பூயாக் ட்ரை பண்ணுங்க ஸோ அந்த பூயாக் ட்ரை பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து பத்து ரூபா ஃபர் உருவ டை இது வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி பூயாக் எடுக்கலாம் உங்களுக்கு ஒரு தொண்ணூறுவா ஃபர் கூட விட வாய்ப்பு இருக்கலாம் ஸோ அதனால நீங்கள் நிறையா கில் எடுங்க அப்புறமேட்டு பூயாக்கும் அடிங்க ஸோ இப்போ கில் எப்படி எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் அப்படி தலையில் வச்சு ஹெட்சாட்டாக போடுங்க அப்போதான் உங்களுக்கு வந்து விடுவ நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ அது இல்லாமல் கில்லும் கொஞ்சம் ஒரு மூணு கில்லாச்சும் அதிகமாக எடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும் பது ஆப சோ இந்த ஆஃபரோட ட்ரிகை அளவா மங்களே சோ இப்போ வந்து நம்ம கிவ்அவே பத்தி பேசலாம் வாங்க ஓகே கைஸ் இப்போ நம்ம கிவவே பத்தி பார்க்கறது முன்னாடி நம்ம இந்த பத்து ரூபா ஆஃபர் வந்தால் நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு ஏர்டெல் சிம் யூஸராக இல்லை ஓடா யூஸராக யூசராவாக உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் சிம் பேலன்ஸ் வச்சு நீங்கள் பத்து ரூபா டக்குன்னு அப்படியே வாங்கிடலாம் ஸோ எப்படா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வீடியோவில் ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த வீடியோ வந்து எது பற்றின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து ரூபா ஆஃபர் வந்துச்சுன்னா எப்படி ஏர்டெல் சிம்லயோ ஓடா ஃபோன் அதில் டாப் அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இந்த

ஸோ இந்த குவேவை எப்போ கொடுக்க போகிறேன்னே சொல்லிடுறேன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ டென் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணுறோமோ அடுத்த செகண்டே நம்ம கிவ்வே கொடுக்க போகிறோம் பட் கிவ்வே வீடியோ அப்படா வரும்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்துடும் ஸோ அதனால் கிவ்வே வீடியோவை வெயிட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு மிஸ்டேக் கிட்டு பாய்